டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விவசாயிகள் நலன் பற்றி சிந்திக்காமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று வேளாண் சட்டங்கள், அதேபோல் தொழிலாளர் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கை, புதிய மின்சார திருத்த சட்டம், இந்த நான்கு சட்டங்களும் மக்களுக்கு விரோதமான சட்டம் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில், அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு கண்மூடித்தனமாக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மூன்று சட்டங்களுக்கு எதிராக இந்தியாவே இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறது. இந்தியா இன்றைக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, போராடக்கூடியவர்களை இன்றைக்கு மத்திய அரசு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தேச விரோதிகள் என்று சொல்லுகிறார்கள், அந்நிய கைக்கூலிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மாவோயிஸ்டுகள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள், தீவிரவாதிகள் என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட முத்திரையை குத்தி கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தான் இன்றைக்கு நாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான திரு கே வி தங்கபாலு, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன், திமுக எம்பி திருமதி கனிமொழி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவஹர்லா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். விவசாயிகளை வஞ்சிக்கும் சட்டங்களை திரும்பப் பெறு என்று அச்சிடப்பட்ட பச்சை நிற முகக்கவசங்களை அணிந்து கொண்டு தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.